அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது தமிழ் கடவுள் முருகன். தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்வதை விட எனது முப்பாட்டன் என்று சொல்வதே மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏன் அவன் நம்முடைய முப்பாட்டன்? எதற்காக நாம் அவரை தமிழ் கடவுள் முருகன் முப்பாட்டன் என்று அழைக்கின்றோம்? காரணம், நமது தமிழ்நாட்டில் அறுபடை வீடு கட்டி சேவற்கொடியோன் என்று கொடிகட்டி பறந்த தமிழ் கடவுள் முருகன் அவன். அவரை அழைக்கும் போதே அறுபடை வீடு கொண்ட எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் என்றுதான் அழைக்கின்றோம். எதற்காக எங்கும் எந்த கோவில்களும் மற்ற தெய்வங்களுக்கும் இல்லாத அளவிற்கு அறுபடை வீடு எதற்காக தமிழ்நாட்டில் முருகனுக்கு இருக்க வேண்டும்? அப்படி இருந்தால், அப்படி இருக்கிறது, மனிதர்களுடன் இயல்பாக ஒன்றாக ஒட்டி வாழ்ந்து தம் எல்லோருக்கும் முப்பாட்டன் என்று நிறுவியவர் அவர். ஆதலால் அறுபடை வீடு கட்டி அவரை கொண்டாடி மகிழ்கின்றோம். அனைவருக்கும் குலதெய்வம் இருக்கின்றது. குலமே தெரியாத ஒரு சில குடும்பங்களும் இருக்கின்றது. அவர்கள் எங்கு செல்வார்கள்? அவர்களுக்கு எது குலம், எது தெய்வம்? அந்த கேள்விகளுக்கும் பதிலளிப்பவன் முருகன். குலம் தெரியாதவர்கள், குலதெய்வம் தெரியாதவர்கள் அனைவருக்கும் திருச்செந்தூரை மையமாக கொண்டு அதுவே எல்லை, அதுவே குலதெய்வம் என்று மனப்பூர்வமாக ஏற்றிக்கொண்டு தனக்கு வேண்டிய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். முருகனுக்கு எதற்காக இத்தனை வாகனம், மயிலோன், சேவற்கொடியோன், நாகம் உடையவன் என்று இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர் அவர். ஆதலால் அவரை தமிழ் கடவுள், எனது முப்பாட்டன் என்று அழைப்பது எனக்கு மிகவும் பெருமையே. வீரத்தில் சிறந்தவர், வேலேந்தி நின்றவர் எனது முருகன் முப்பாட்டன். எங்கும் இல்லாத, எந்த கடவுள்களுக்கும் இல்லாத மாபெரும் சிறப்பை பெற்றவன் எனது முப்பாட்டன் முருகன். ஆதலால் சொல்வேன், எனது தமிழ் கடவுள் முருகன் முப்பாட்டன் முருகன் என்று எனது தாத்தன், எனது பாட்டன், எனது அப்பன் முருகன் என்று அழுத்தி சொல்லுவேன். ஒரு தந்தைக்கும் ஒரு தனையனுக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு அன்பு இருக்கிறதோ அதே நெருக்கத்தை தமிழ் கடவுள் முருகனிடம் நாம் காண முடியும். மனதிற்கு மிகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடியவர் எனது நமது முப்பாட்டன் முருகன். ஆகையால் நமது முன்னோர்கள் கட்டி வைத்த அறுபடை வீட்டை மேலும் நாம் சிறப்பித்து தமிழ் கடவுள் முருகன் இந்த உலகமெங்கும் அவன் புகழ் பரவச் செய்து மேலும் வலு சேர்ப்பதே தமிழ் கடவுள் முருகனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய நன்றி செலுத்துவதாகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.